Hello students, welcome to our YouTube channel. In the video, we will apply SSC GD Constable exams online step by step detail. We will talk about the full video. If you want to apply this video, you will exams apply the video complete. If you mistake, you will apply the exams. Apply the date November 30th, night 11 the exams apply the so, கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே அடுத்த வாரக்குள்ளேயே எல்லாரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க ஓகேவா ஓகே சோ இந்த SSC GD Constable exam notification பத்தின complete A to Z detailed video நம்ம YouTube channel provide பண்ணிருக்கோம் அதற்கான லிங்க் கீழ description ல தர அத பார்க்காதவங்க கட்டாயம் அந்த வீடியோ பாத்துருங்க ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னா ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க 10th மார்க் ஷீட் கையில வச்சுக்கோங்க ஆக்டிவான மொபைல் நம்பர் and email ID கையில வச்சுக்கோங்க Recent edit the photo scan panni vechukonga signature or paper la signature blue ink arkum black arkum edhaavadhu or idhila plain paper la signature nalla theriya pottu adhaiyum scan panni vechukonga idhu mattum irundhale neenga indha exams ku apply pannalam okay va okay already neenga ssc exams ku apply panni irundha kattayam one time registration pannirpinga neenga direct ave exams ku apply pannalam already one time registration panni Login ID and password வச்சிருக்கவங்க கீழ description and first comment ல ஒரு டைமிங் கொடுத்திருக்கோம் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்றதுக்குன்னு அதுல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நியூவா SSC exam இப்பதான் கேள்விப்பட்டு இப்பதான் SSC exams க்கு என் லைஃப்ல அப்ளை பண்ண போறேங்கறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் நியூவா இருக்கறவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க ssc.nic.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க உங்களோட பிரவுசர்ல சர்ச் பண்ணுங்க வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க இத போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதுல நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் நவ்ன்னு இருக்கா இத கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ண உடனே உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா கவனிச்சு அத அப்ளை பண்ணுங்க ஓகேவா டு யூ ஹேவ் ஆதார் கார்டுன்னு கேட்டிருக்கும் எல்லார்ட்டயும் ஆதார் கார்டு இருக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டு நம்பர் இதுல என்டர் பண்ணுங்க ஆதார் கார்டு நம்பரை அகைன் வெரிஃபை பண்றதுக்காக திரும்ப ஒரு டைம் என்டர் பண்ணுங்க அடுத்து டைப் ஆஃப் ஐடி இதுல நிறைய ஐடி இருக்கும் பான் கார்டு இருக்கும் ஓட்டர் ஐடி இருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் ஆதார் கார்டு இருக்கும் நீங்க இதுல ஆதார் கார்டே கொடுத்துக்கோங்க ஆதார் கார்டோட நம்பர் இதுல என்டர் பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய நேம் உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட் இருக்கு பாத்தீங்களா 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ கேப் போட்டு இருக்கா இனிஷியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க எஸ்னா எஸ் நோனா நோ கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்றதையும் கொடுத்துருங்க ஓகேவா அடுத்து ஃபாதர் நேம் ஃபாதர் நேம் கொடுங்க ஃபாதர் நேம் அகைன் கொடுங்க அடுத்து மதர் நேம் அகைன் கொடுங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓகேவா கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு அகைன் ஒரு டைம் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் இதில் 10th டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும் ஓகேவா 10th டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும் ஓகேவா 10th எந்த போர்டில் முடிச்சிங்கன்னு கேட்டிருப்பாங்க தமிழ்நாடு போர்டு இருக்கும் ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ்நாடு போர்டை சூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்தது அகைன் இதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு போர்டை அகைன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா 10th ரோல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் ஓகேவா அதாவது ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க திரும்ப 10th ஹால் டிக்கெட்டில் அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோ ரோல் நம்பர்னு இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஹால் டிக்கெட்டில் இருந்திருக்கும்ல அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அகைன் கொடுத்துக்கிட்டு அடுத்தது 10th எந்த வருஷம் முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது நீங்க எந்த ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அதை அகைன் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட எதுவோ அதை நீங்க கொடுக்கணும் 10th 10th தான் உங்களோட நீங்க 10th தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்னா நீங்க 10th கொடுங்க 12th நான் முடிச்சிருக்கேன் 12th கொடுங்க இல்லை நான் கிராஜுவேஷன் தான் என்னோட ஹையஸ்ட்னா கிராஜுவேஷன் கொடுங்க ஓகேவா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை நீங்க கொடுங்க ஓகேவா எதை முடிச்சு எது நீங்க கையில் வச்சுக்கீங்களோ இப்போ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் 10th தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அடுத்தது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் டிகிரி வாங்கலை நீங்கள் 12th தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதை நீங்கள் கொடுக்கணும் ஓகேவா ஓகே மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் அகைன் வெரிஃபை பண்ணுறதுக்கு கொடுத்துக்கோங்க அடுத்த இமெயில் ஐடி அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அதை கொடுங்க கொடுத்ததுக்கப்புறமா சேவ் கொடுங்க சேவ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வரும் ஓகேவா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்ததுக்கு அப்புறமா அகைன் ssc.nic.inக்கு போங்க அதில் லாகின் இருக்கு பார்த்தீங்களா மெயிலில் வந்ததை இதில் போட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா போட்டு லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களோட மெயில் ஐடி இருக்கும்
மெயில் மெயில் ஐடி இருக்கும், மெயிலில் வந்த அண்ட் எஸ்எம்எஸ்ல வந்த யூசர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ஓல்டு பாஸ்வேர்ட் உங்களுக்கு மெயில் அண்ட் எஸ்எம்எஸ்ல வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்குவோம் ஓகேவா, அதை என்டர் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு நீங்கள் டைரியில் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. இதை என்டர் பண்ண உடனே சப்மிட் கொடுங்க ஓகேவா. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வரும், இதை க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து எஸ்எஸ்சியோட சைட்டுக்கு வந்துடுவீங்க. அதில் லாகின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு வந்துருமா, மெயிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டுங்கிற இடத்துல நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிங்க தெரியுமா, அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் மெயிலில் வந்து அண்ட் எஸ்எம்எஸில் வந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கேப்சா போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ஓகேவா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எந்த கேட்டகரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓபிசி யாரெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுங்கிற ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்து நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் உடனே வாங்கிடுங்க 30 நவம்பருக்குள்ள. ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி, எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா எஸ்டி, ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஜென்ரல், அந்த கேட்டகரியை கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டிசபிலிட்டி உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா எஸ்ஸு, இல்லைன்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க ஓகேவா. டிசபிலிட்டி இருந்துச்சு எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன டிசபிலிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேவா. அடுத்தது டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட்டோட நம்பருக்கு மென்ஷன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். என்ன அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு இதை கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஓகேவா. நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்னால் எஸ் கொடுத்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரான். இல்லை நான் ப்ரெசன்ட் அட்ரஸ் வேறு பெர்மனன்ட் அட்ரஸ் வேறேன்னா நோ கொடுத்துட்டு உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா டிக்ளரேஷன் வரும். நான் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையான டீட்டெயில் தான், இதுக்கு நான் தான் பொறுப்புன்ற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க ஓகேவா. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அண்ட் இமெயிலில் ஓடிபி வரும். ஏதாவது ஒரு ஓடிபி எடுத்து என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீ இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சியோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கு தெரியுமா, இது ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் எத்தனை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு வேணாலும் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கிடலாம் ஓகேவா. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் டேரெக்டாக இப்போது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, எஸ்எம்எஸில் வந்திருக்கும், நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணி தெரியுமா பாஸ்வேர்ட், இது ரெண்டுத்த வச்சு எஸ்எஸ்சியில் உள்ள எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ நாம் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக வந்தவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் படி, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எப்படி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. எஸ்எஸ்சி .nic.in இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க ஓகேவா. இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது பேஜ் வரும், டேஷ்போர்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ண மிஸ்டேக்ஸு, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் பண்ண முடியும், மூணாவது டைம் பண்ண முடியாது ஓகேவா. ஒரு எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னங்குட்டியே நீங்கள் மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேவா. ஸோ ஏதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் அந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க ஓகே. ஸோ நீங்கள் டேஷ்போர்ட் லாகின் பண்ணோன்னே இதில் வரும். இதில் கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம்ஸ் இருக்கா, இதில் அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் என்டர் ஆயிரும். உங்களோட நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, குரூஷியல் டேட் என்னைக்கு, ஏஜ் என்னைக்கு கால்குலேட் பண்ணுறாங்க, January 1, 2023 அன்னைக்கு உங்களோட வயசு என்ன, நீங்கள் என்ன கேட்டகரி, என்ன மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, என்ன கேட்டகரி, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு, 10th என்ன போர்டில் முடிச்சிங்க, 10th ரோல் நம்பர் என்ன, எப்போ முடிச்சிங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இதில் என்டர் ஆயிரும் ஓகேவா. ஓகே, நீங்கள் எஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க ஓகேவா. எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேவா. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸ், நோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டாம். அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா,
நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வீடியோலையே ஏஜ் லிமிட் என்ன, யாருக்கெல்லாம் ஏஜ் ரியலைசேஷன் தேவைப்படும், அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரியலைசேஷன் தேவைங்கிற பட்சத்தில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு எந்த கேட்டகரியில் ஏஜ் ரியலைசேஷன் வேணும், ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, எக்ஸ் சர்வீஸ் பண்ணா, எதில் உங்களுக்கு ஏஜ் ரியலைசேஷன் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. இருக்குங்கிற பட்சத்தில் எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்கில் 5% போனஸ் கிடைக்கும். சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3% போனஸ் கிடைக்கும். பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2% போனஸ் கிடைக்கும். ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா, அதனால் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த என்சிசி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் நவம்பர் 30 அப்ளை பண்ணது கடைசி டேட்டா, அதுக்கு முன்னாடி வாங்கினதா இருக்கணும். ஓகேவா? ஓகே, என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கிங்கன்னா எஸ் கொடுக்கோங்க. என்ன என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுக்கேன், ஏயா, பிஆ, சியா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அகெயின் சூஸ் பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் சென்டர். 3 எக்ஸாம் சென்டர் நீங்கள் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸாம் சென்டர்ஸ். இந்த இதில் ஏதாவது ஒரு 3 நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் இந்த 3 கொடுக்கறதுல ஏதாவது ஒன்று தான் உங்களோட எக்ஸாம் சென்டராக வரும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் எக்ஸாம் சென்டராக வரும். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள சிட்டியை எக்ஸாம் சென்டராக கொடுத்துக்கோங்க, மொதல் ப்ரிஃபரன்ஸில். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட் யூனிட்டரி, நீங்கள் டொமிசைல், அதாவது இருப்பிடம். ஓகேவா? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க கட்டாயம் டொமிசைல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். இந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ் அண்ட் உங்களுக்கு இசேவை மையத்தில் கிடைக்கும். டொமிசைலுக்கு வேறு என்ன, இருப்பிட சான்றிதழ், பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்னு உங்களுக்கு கொடுப்பாங்க தாசில்தார் ஆஃபீஸ் அண்ட் இசேவை மையத்தில். இங்கே ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க நவம்பர் 30 முன்னாடி. ஓகேவா? டொமிசைல், ஓகே, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, தமிழ்நாடை கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு அதையும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன் இதை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி விடுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணுங்கிறப்போ இது கட்டாயம் உங்களுக்கு தேவை. இது இருந்தால் தான் தமிழ்நாட்டோட இதில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகேவா? டொமிசைல் சர்டிஃபிகேட் எல்லாருமே கட்டாயம் வச்சுருக்கணும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி இல்லாமல் வேறு ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. மைக்ரேட் ஆகிங்களான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுக்கணும். இப்போது கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சொந்த ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இப்போது நான் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறேன், நான் இப்போ தமிழ்நாடு தான் எனக்கு சொந்த ஸ்டேட் கரெக்டாக. ஸோ அப்போ நான் மகாராஷ்டிராவில் இருக்கேன், இப்போ நான் எனக்கு தமிழ்நாடோடைய அந்த இது எனக்கு வேணும், அந்த பெனிஃபிட் வேணும், என்னோடய ஆர்ஜின் வந்து தமிழ்நாடு, நான் இப்போ இருக்கிறது மகாராஷ்டிரா, அப்போ எனக்கு வந்து அதோட சொந்த இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நோ எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வெதர் யூ வுட் லைக் டு அவைல் த பெனிஃபிட் ஆஃப் த, நான் வந்து மைக்ரேட் ஆயிருக்கேன், எஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் மைக்ரேட் ஆயிருக்கேன், நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறேன், ஸோ நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்த ஸ்டேட்டோட இதை நான் மைக்ரேட் ஆயிருக்கேன், ஆனால் எனக்கு சொந்த ஸ்டேட்டோட பெனிஃபிட் வேணும், தமிழ்நாட்டோட பெனிஃபிட் வேணுங்கிறப்போ பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நோன்னு நீங்கள் கொடுத்தீங்க, நான் மகாராஷ்டிராலேயே இருக்கேன், மகாராஷ்டிராவுடைய இதுவே எனக்கு போதும், மகாராஷ்டிராவுடைய ரிசர்வேஷனே எனக்கு போதுன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ்ஆ தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும், ஓபிசியாக நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் தான் இருப்பீங்க, மைக்ரேட் ஆகிருக்க மாட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆயிடலைன்னா நோ கொடுத்துக்கோங்க, எனக்கு அது தேவையில்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ கொடுத்தீங்கனாலே இங்கே எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். ஓகேவா? அடுத்தது உங்களோட ஸ்டேட் ஆஃப் ஆர்ஜின், இந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஸ்டேட் ஆஃப் ஆர்ஜின், என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆர்ஜின், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? நீங்கள் நக்சல் அஃபெக்டட் ஏரியா, மிலிட்ரி அஃபெக்டட் ஏரியாவில் இருக்கீங்களா, உங்களோட ஏரியா அதுக்குள்ளே வருதான்றதை கேட்டிருப்பாங்க. இது எப்படி செக் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள், வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எதெல்லாம் பார்டர் ஏரியா, எதெல்லாம் பார்டர் ஏரியா, எது நக்சல் ஏரியான்னு இருக்கும். தமிழ்நாட்டில் எதுவுமே பார்டர் ஏரியாவும் வராது, எதுவும் நக்சல் ஏரியாவும் வராது. ஓகேவா? நான் இப்போ காமிக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாட்டி கர்நாடகா, கேரளா, தெலுங்கானாவில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே மிலிட்ரி அஃபெக்டட், நக்சல் அஃபெக்டட் ஏரியா. உங்களோட டிஸ்ட்ரிக்கு இந்த நக்சல் அஃபெக்டட் ஏரியாவில் வருது, மிலிட்ரி அஃபெக்டட் ஏரியாவில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் எஸ்ன்னு கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எதுவுமே அப்படி கிடையாது, ஸோ நோ கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது கேண்டிடேட் பிலாங் டு பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ் அதெல்லாங்கிறது இதுலேயும் தமிழ்நாடு இல்லை. ஸோ வேறு ஸ்டேட்டுக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் அதுக்குள்ளே வருதுன்னா நீங்கள் இதில் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்க நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபைனல் வரைக்கும். ஓகேவா? இதில் 8 போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேவா?
PSF, CSF, CRPF, SSP, இந்த பத்தியான அசாம் ரைஃபிள், SSF, நேஷனல் சாரி நாட்காட்டி கண்ட்ரோல் பியூரோ, ஓகேவா? கிட்டத்தட்ட 8 இருக்கு பாத்தீங்களா. இந்த 8 நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல கட்டாயம் கொடுக்கணும். வேகன்சி பாருங்க, வேகன்சி இவ்வளவு இருக்கு, ஓகேவா? பார்டர் செக்யூரிட்டிக்கு தான் மெயிலுக்கு ஃபீமேலுக்கு மெயிலுக்கு ஃபீமேலுக்குன்னு வேகன்சி இவ்வளவு இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட் இருக்கும், நிறைய பேர் சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. சிஆர்பிஎஃபோட கோட் என்னது? சி. அப்ப இந்த சியை முதல்ல கொடுங்க. நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, சிஎஸ்எஃப்ல வேலை பார்க்கணும், பிஎஸ்எஃப்ல வேலை பார்க்கணும். உங்களோட விருப்பம் எதுவோ அந்த ஆர்டர்ல கொடுங்க. இல்ல சார், எனக்கு ஜிடியில ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னா வேகன்சி அக்கார்டிங் நீங்க கொடுங்க, உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து கொடுங்க, ஓகேவா? எனக்கு சிஆர்பிஎஃப்ல வேலை வேணும், பிஎஸ்எஃப்ல வேணா, அதெல்லாம் முத ப்ரிஃபரன்ஸா கொடுத்து 8 ப்ரிஃபரன்ஸை கொடுத்து வச்சுக்கோங்க. அதை அகைன் கொடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? டிகிரி முடிச்சிருக்கேன், அப்போ டிகிரி கொடுங்க. நான் 12th தான் என்னோட ஹையஸ்ட், அப்போ அதை கொடுங்க. 10th தான் என்னோட ஹையஸ்ட், அப்போ அதை கொடுங்க. அதுக்கப்புறமா டீடைல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த எக்ஸாம் 10th எக்ஸாம். 10th தான் குவாலிஃபைங், கரெக்டா? 10th தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும், ஓகேவா? 10th தான் சூஸ் பண்ணணும், 10th தான் சூஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஓகே, அடுத்தது 10th எந்த பாஸ் ஆகிட்டீங்களா அதை கொடுங்க. அடுத்தது எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, எந்த ஸ்டேட்டு நீங்கள், எந்த போர்டில் 10th முடிச்சிங்க, 10th ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, 10th பர்சன்டேஜ் எவ்வளோ, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக கொடுக்கணும், ஓகேவா? உங்களை டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண விருப்பமானு கேட்பாங்க, இதில் நோன்று கொடுத்துக்கோங்க, நோன் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கும். இங்கே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது, ஓகேவா? ஃபோட்டோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 KB 50 KB தான் இருக்கணும் ஃபோட்டோவோட சைஸ். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 3 பழைய ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. அதாவது ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20 July 2022 முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது, அதுக்கு அப்புறம் எடுத்ததாக இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ, ஓகேவா? ஃபோட்டோவில் டேட்டு மென்ஷன், டேட்டு நேமு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நான் சொல்கிறது நல்லா கொண்டுச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து லைட் கலராக வச்சுக்கோங்க, ப்ளூ ஒயிட் எதுவானாலும் இருக்கலாம். காது நல்லா தெளிவாக தெரியணும். ஃபோட்டோ வந்து பிளர்ராக இருக்கக்கூடாது, தொப்பி போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, காகிள்ஸ் போட்டுருக்கக்கூடாது, ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, ஃபோட்டோ சைட் ஃபேஸஸாக இருக்கக்கூடாது, ஃபோட்டோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்படி இருக்கும், அதில் பார்டர் இப்படி இருக்கும், இதில் தான் நம்ம ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா. இந்த பார்டரோட சேர்த்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க. ஃபோட்டோ இந்த இதை மட்டும் நல்லா ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? தொப்பி போட்டிருந்தா ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபேஸ் மட்டும் க்ளோஸ்அப்பில் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கலர் கூடியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து 2 MB இருக்கும், அதை கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணுறேன்ட்டு குவாலிட்டியை கம்மி பண்ணும்போது பிளர் ஆகும். அப்படி இருந்தாலுமே ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது தலையில் அப்லோட் பண்ணிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடாது, காகிள்ஸ் போட்டிருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ சைட் ஃபேஸாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் கண்ணாடி போட்டிருப்பேன் அப்படி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஃபோட்டோ வந்து இருக்கணும், ஓகேவா? ஓகே, சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக்காக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும் சைன் போட்டு அதை தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 KB 20 KB இருக்கணும், ஓகேவா? ஃபோட்டோ 20 July அப்புறம் எடுத்து தான் கேட்டிருப்பாங்க, இதில் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மையானதான், எதுவுமே பொய்யானது கிடையாதுன்னு இருக்கும். ஐ அக்ரீன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா இருக்கும், கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க தெரியுமா, அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே வரும். இதில் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, என்ன எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்கீங்கன்னு கம்ப்ளீட்டாக ஒன்று காட்டும். அதை பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க, ஓகேவா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ரிசீவ்ட், கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு வரும், ஓகேவா? கண்டென்ட் நாட் வெரிஃபைடுங்கிறது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸை எஸ்எஸ்சி இன்னும் தரவாக அனாலிசிஸ் பண்ணலை, வெரிஃபை பண்ணல, அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் தான் பண்ணுவாங்க. அதனால தான் கண்டென்ட் நாட் வெரிஃபைடுன்னு வரும். கண்டென்ட்ங்கிறது நீங்கள் கொடுத்த டீட்டெயில். ஸோ கண்டென்ட் நாட் வெரிஃபைன்னு வருது, நான் அப்ளை பண்ணது கரெக்டாக இல்லையாங்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். கண்டென்ட் நாட் வெரிஃபைன் தான் இந்தியா முழுக்க யார் அப்ளை பண்ணாலும் வரும். ஸோ இது வந்துட்டா ஓகே கொடுங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும்னா 100 ஃபீஸ் பே பண்ணணும். யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணணும்னா ஜென்ரல் கேண்டிடேட் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணணும் விமனை தவிர, ஓபிசி கேண்டிடேட் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணணும் விமனை தவிர, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணணும் விமனை தவிர. அதாவது 100 ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண வேண்டானா,
விமன் பே பண்ண வேண்டாம், எந்த கேட்டகரியா இருந்தாலும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாருமே 100 ரூபா ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. இவங்களை தவிர்த்து யாரெல்லாம் வருவாங்களோ அவங்க எல்லாமே கட்டாயம் ஃபீஸ் பே பண்ணணும். நான் ஓபிசி மெயிலே ஃபீஸ் பே பண்ணணும், இடபிள்யூஎஸ் மெயிலே ஃபீஸ் பே பண்ணால் பண்ணணும், நான் ஜென்ரல் விமனு ஃபீஸ் பே பண்ணுமா தேவை கிடையாது. ஓகேவா, இதுதான் எக்ஸாமுடைய ஃபீஸ், இது நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா, ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்தால் ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம், கார்டு மூலமாக ஃபீஸ் பே பண்ணலாம். ஓகேவா, ஓகே, ஃபீஸ் பே பண்ணி முடித்த உடனே இல்லை லேட்டராக ஃபீஸ் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் இருக்கா இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ண வேண்டாமோ அவங்களுக்கு எக்ஸம்ப்டட்னு இருக்கும். ஓகேவா, இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட்டை இந்த பிரிண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான பிரிண்ட் அவுட் கிடைக்கும், அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன் ரிசீவ்டு, ஃபோட்டோ அப்லோடு எல்லாமே இருக்கும். கண்டென்ட் நாட் வெரிஃபைட் வரும், பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே அப்படி தான் வரும். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் கோர்ஸ் ஃப்ரீயாகவே நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாம் அஸ்பிரண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஓகே, ஸோ நீங்கள் நம்மளுடைய கிளாஸஸ் இதிலே சொல்லியிருப்போம், நம்மளோட கிளாஸஸ் மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கன்னா ஷுவராக உங்களால் ஜிடி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். டெஸ்ட் புக் ஆப்பில் டெஸ்ட் பாஸோட ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்தோடைய டெஸ்ட் பாஸ் 299 ரூபா, லைஃப் டைம் 499. இது ரெண்டுத்துமே இதை விட கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இதற்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you, students, and all the best.